அனைவருக்கும் வணக்கம். நம்மளே நீங்கள் பார்க்க போகிறது செம ஒரு வழியை தான். பொதுவாக நம்ம மாத்திரைகளை நம்ம முக்கியமான நேரத்தில் நமக்கு தேவைப்படுதோ அதே நேரத்தில் விட்டமின் மாத்திரைகள்லேருந்து மற்ற எல்லா மாத்திரைகளும் எப்படி தயார் பண்ணுறாங்கன்ட்டு நமக்கு வந்து யோசிக்க தோணும். ஆனாலும் அந்த மாத்திரைகள்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க. மாத்திரை மட்டும் இல்லை, ஒரு சில பொருட்கள் நமக்கு அத்தியாவசிய பொருளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஆனாலும் இந்த பொருட்கள் எப்படிலாம் தயார் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போகிற அளவுக்கு சில தயாரிப்புலாம் வந்து இருந்துருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் செம்மையாக வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். இந்த சாக்லேட் தயாரிக்கும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கோகோ என்ற விதையிலேருந்து தான் இவ்வளோ சாக்லேட்டை வந்து உருவாகுதுன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த கோகோ விதை வந்து பயன்படுது. சாக்லேட் தயாரிப்புன்றது நாம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருளாகும். அதனால் எல்லோருமே வந்து சாக்லேட் வந்து விரும்பி சாப்பிடுவோம். சரி, எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த கோகோ விதைகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை தனியாக வந்து விதையை தனியாக பிரிச்சுருவாங்க. 3-4 நாள் காய வைப்பாங்க. அந்த காய வச்ச பிறகு அந்த கோகோ கொட்டைகளை எப்படி வந்து அவங்க சாக்லேட்டுக்காக மாற்றுறாங்க பாருங்கள். இதுக்கு பிறகு இதை வந்து அரைக்கிறாங்க. இந்த பொடிகள் தான் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு முக்கிய ஒரு மூலப்பொருள். எப்படி பொடி தயாராகிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சில மூலப்பொருள்லாம் கலந்து எப்படி வந்து சாக்லேட்டாக மாறுது பாருங்கள். இதுதான் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற சாக்லேட்டோட முக்கிய மூலப்பொருள். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மூலப்பொருளை வந்து கலந்து இந்த மாதிரி பல இனிப்புகள்லாம் கலந்து ஒரு மாதிரியான சாக்லேட் வந்து உருவாக்குறாங்க. ஆனாலும் இதுக்கு முக்கிய மூலப்பொருள் அந்த கோகோ விதைகள் தான். அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து சாக்லேட் வந்து உருவாக்குறாங்க பாருங்கள். சாக்லேட்டை உருவாக்கி பேக்கேஜ் பண்ணி எப்படி தனித்தனியாக வந்து வருது பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பாக வந்திருக்குல்ல. இப்படி தான் வந்து சாக்லேட்லாம் தயாராகுது. கேப்சூல் மேக்கிங் இது எப்படி இந்த மாத்திரைகள் எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். மாத்திரைகள் டாக்டருங்க வந்து உண்மையாகவே நமக்கு ஒரு சில நேரங்களில் சத்து மாத்திரையிலேருந்து எல்லா மாத்திரைகளும் நமக்கு முக்கியமாக பயன்படுது. மாத்திரைகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒன்றா வந்திருக்குது. இதுக்கு முக்கியமான மூலப்பொருள் பன்றியோட தோல்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியம் நிறைந்தது தான் இது. ஏன்னா மாத்திரைகளோட முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து பயன்படுது. அதனால் பொருக்கோட கறி வந்து நமக்கு மாத்திரை செய்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாக பயன்பட்டு வருது. இது எல்லா கேப்சூல்லையும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் முக்கியமான கேப்சூலில் முக்கியமாக வந்து தேவைப்படுறது இந்த பண்டிகை தான். எப்படி வந்து இதை மாவாக்கி எவ்வளோ கூழாக்கி அதுக்கப்புறம் ஜெலட்டினில் வந்து கலந்து எப்படி மாத்திரையாக வந்து ஆக்குறாங்க பாருங்கள். பல மூலப்பொருட்கள்லாம் கலந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் உருவாகுது. இதை பாருங்கள், மாத்திரையோட ஃபேக்ட்ரி எப்படி வந்து இயங்கிட்டுருக்குன்ட்டு இதை பார்க்கும்போதே செம ஒரு பிரமிப்பாக வந்திருக்குல்ல. இப்படிலாம் வந்து மாத்திரை தயார் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல மாத்திரைகள் வந்து தயார் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எல்லோருக்குமே தெரியாது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து சில மூலப்பொருள் கலந்து தான் வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதனால் இந்த மாதிரி மூலப்பொருள்லாம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதே போல் அந்த மாத்திரையோட மேலே உள்ள கண்ணாடி மாதிரி இருக்கிற துகள் வந்து எப்படி ஜெலட்டின் கலந்த இந்த இதால் வந்து எப்படி சூப்பராக தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அதை மொத்தமாக வந்து இந்த மாதிரி உருக்கி அதை எடுத்துகிட்டு வந்து பல மூலப்பொருள்லாம் அதில் கலந்து கலர்லாம் வந்து உருவாக்கி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலர் பவுடர் வந்து பண்ணி எவ்வளோ அழகாக மாத்திரையுடைய தோலை வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். இது எடுத்த பிறகு தான் அடுத்தது அந்த மூலப்பொருள்லாம் இதில் வந்து நிரப்பி அதுக்கு பிறகு தான் மாத்திரை நம்ம கைக்கு வருது. அதே நேரத்தில் மாத்திரை வந்து இன்றைக்கி முக்கிய மூலப்பொருளாக இருக்கிறதால எதையுமே வந்து நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். ஏன்னா சில மூலப்பொருட்கள் வந்து இப்படி தான் தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில சட்டவரமுறை இருக்குது. அதனால் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதனால் ஏன்னா முக்கியமான நேரங்களில் நமக்கு உயிர் கேட்கறது இதுதாங்கும் போது நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் சில பேர் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சிக்கே போவீங்க.
அதே போல் ஃபேக்கான வெஜிடபிள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது சில வெஜிடபிள் அவங்க நிறத்தை உருவாக்கி இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது நம்ம வெஜிடபிளில் வந்து எவ்வளோ கெட்ட விளைவுகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து எப்படி கலர் பண்ணுறாங்க பாருங்கள். அதே போல் நம்ம வெள்ளரிக்கை போன்ற காய்கள்லாம் எப்படி பச்சை பச்சையர்னு பச்சையமாக்குறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில முட்டைக்கோசுலாம் வந்து எப்படி பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இயற்கையை விளையக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இந்த மாதிரி மோசமான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி வந்து முட்டைக்கோஸ் தயார் பண்ணுறாங்க பாருங்கள் பிளாஸ்டிக்கில். அதனால் இனி வருங்காலங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நம்மளுடைய கடமைனே தோணுது. அந்தளவுக்கு சில ஆபத்துகள்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதை பாருங்கள், அந்த பிளாஸ்டிக்கை வந்து எப்படி அழகாக கீழே வந்து தண்ணியில் ஊற்றி அதை எப்படி அழகாக வந்து முட்டைக்கோசை மாத்துறாரு பாருங்கள். இதை பார்க்கும்போது நீங்கள் பிரமிச்சு போவீங்க. இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குதுடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் சைனா போன்ற நாடுகளில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் பயத்தின் உச்சிக்கே போயிட்டுருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படணும் பாருங்கள். உண்மையான முட்டைக்கோசை தோற்று மறுக்கு அந்தளவுக்கு பிளாஸ்டிக்கோட முட்டைக்கோஸ் அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். ஏன் இந்த மாதிரிலாம் வந்து தயார் பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ஒன்று தப்பில்லைன்னு தான் தோணுது. அதனால் எப்போதுமே ஒரு முறைக்கு இரு முறை இதுக்கு மேலே நம்ம நாட்டில் புகுந்துடாமல் பார்த்துக்கணும். அடுத்தது இதை பாருங்கள், ஸ்ப்ரைட் எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கும். ஏன்னா ஸ்ப்ரைட் ஃபேக்ட்ரியில் இப்படி தான் வந்து தயார் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு செம்ம ஒரு பிரமிப்பாக வந்துருக்குது பாருங்கள். ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் ஸ்ப்ரைட் வந்து தயாராகுது பாருங்கள். பல மூலப்பொருள் கலந்து இதை மாதிரி வந்து உருவாக்குறாங்க. ஆனாலும் இந்த மூலப்பொருள்லாம் சொல்ல மாட்டாங்க என்னென்னு. ஏன்னா நம்ம வந்து எழுதியிருக்க தச்சியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க வேண்டிதான். அதிலிருந்து என்னென்ன வந்து மூலப்பொருள் இருக்கோ அதெல்லாம் கலந்து மொத்தத்துக்கு 90% தண்ணி தான் வந்து கலந்துருப்பாங்க. 10% வந்து அதில் வந்து இந்த மூலப்பொருள் கலந்து பாக்கி கேஸ் வந்து அடைச்சி எவ்வளோ அழகாக இந்த ஸ்ப்ரைட் வந்து வெளியாகுது பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது சம்மர் பிரம்பாக வந்துருக்குல்ல. அது எப்படி பேக்கேஜ் பண்ணி எவ்வளோ அழகாக வெளில வருது பாருங்கள். ஒவ்வொன்றா அங்கேருந்து வந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து ஆறாறாக தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு பேக்கேஜாக வந்து வைக்கிறாங்க. இப்படி தான் எல்லா குளிர்பானங்களும் இப்படி வந்து தயார் பண்ணுறாங்க. அதனால் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் அந்த மையம். நன்றி, வணக்கம்.